Hi friends, welcome to Ganapathi channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி டேஸ்டியா டிஃப்ரெண்டா எப்படி ரவா உப்புமா செய்யலாம்னா friends பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பெரிய கடாயில 1/2 கப் ரவாவை போட்டுக்கோங்க. ஒன்றரை கப் ரவா போட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ரவையோட வாசனை வர வரை நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவை நல்லா பொன்னியாக வரணும். பாருங்க இப்படி நல்லா வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் பொறுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அதில் ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்ன. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி துண்டு எடுத்து சின்ன ஐஸாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயோட வாசனை பரவாயில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரவா எடுத்த மெஷராலேயே அதே கப்பால் 3/3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி எடுத்த கப்பாலே 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கிட்டு அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச ரவாவை அதோட சேர்த்துக்கலாம். சேர்க்க சேர்க்க நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா கட்டி பிடிக்காமல் இருக்கும். நல்லா இதுமே கிண்டிக்கோங்க. 1 மினிட் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரவா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.